மக்கள் மத்தியில் மொழிபெரியை தூண்டக்கூடிய வகையில் கருத்தை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். சென்னை கமலாயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தி மொழியை நாடு முழுவதும் அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரிந்துரை செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். தகவலை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் இல்லாத ஒரு தகவலை மு க ஸ்டாலின் அறிக்கை விட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மேட்டுப்பாளையம் சக்தி விநாயகர் கோவிலின் உண்டியல் பணத்தை இருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவில் பூசாரி சண்முகம் உண்டியல் பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மீஞ்சூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் பதிவாகியுள்ள மர்ம நபர்கள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வில்வித்தை தற்காப்பு கலை பயிற்சி முகாம் குறித்த தொடக்க விழா நடைபெற்றது. பல்லாவரம் அடுத்த ஜமீன் பல்லாவரம் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்ற மாணவன் மணிகண்டன் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். இதில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கல் சுதா புவனேஸ்வரி ஆசிரியர் பெருமக்கள் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கோவிலில் உண்டியலை உடைத்து கொலையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி பகுதியில் சூரியமலையின் அடிவாரத்தில் அருள்மிகு வெள்ளூற்று பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தேவூர் போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருகே சத்துணவு மாவில் தோசை செய்து கொண்ட 9 பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோழிங்கர் அடுத்து உள்ள அருந்ததி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிவகுமார் மற்றும் ஜெயமான் வெவ்வேறு குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் இரவு சத்துணவு மாவில் தோசை செய்து சாப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 6 குழந்தைகள் மற்றும் 3 பெரியவர்களுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. பின்னர் பாதிக்கப்பட்ட 9 பேரும் சோழிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 1 குழந்தை உட்பட 3 பேர் தீவிர சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு எந்த ஒரு திட்டங்களையும் மக்களுக்கு பயனுள்ளதாக செயல்படுத்தவில்லை என மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியின் பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் எதையும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தவில்லை என்றும், திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசு 1.5 ஆண்டுகளாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் எந்த நன்மையும் செய்யவில்லை என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் 1 வருடத்திற்கு மேலாக எவ்வித வசதிகளும் செய்து தராமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவாடனை அருகே கோட்டை மாரியம்மன் கோவில் குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பில் 50 மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகும். இதன் மூலம் 1 வருடத்திற்கு மேலாக சாலை சேரும் சகதியுமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி தலைவரிடம் புகார் தெரிவித்தும் ஆதி திராவிடர் சமூகம் என்ற ஒரே காரணத்தால் ஊராட்சி மன்ற தலைவர் கலாமு தொழகு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் கண்டிஷன் ஃபைலில் கையெழுத்திட வந்த நபரை காவல் ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாளமுத்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி நண்டு வியாபாரம் செய்த இவருக்கும் மற்றொரு வியாபாரியான டென்னிஸ் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் டென்னிஸ் அளித்த புகாரின் பேரில் ரவியை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் ரவி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து கண்டிஷன் ஃபைலில் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை ஜாமீன் ரவிக்கு வழங்கப்பட்டது.
இந்நிலையில் கண்டிஷன் ஃபைலில் கையெழுத்திட வந்த ரவியை காவல் ஆய்வாளர் மணிமாறன் என்பவர் தாக்கியுள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதியில் ராயலசீமா போராட்ட சமிதி அமைப்பாளர் நவீன்குமார் ரெட்டி வீடியோ ஒன்றை பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அதில் பக்தர்களின் வசதிக்காக தங்குமறை ஒதுக்கீடு கவுண்டர்கள் திருப்பதியில் ஏற்படுத்தப்பட்டிருப்பது நல்ல விஷயம் என்று பாராட்டினார். பின்னர் திருப்பதி அலிபிரி உயிரியல் பூங்கா சாலையில் உள்ள தேவஸ்தான இடங்களை ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்க வேண்டாம் என்றும், பூங்கா சாலையில் உள்ள அந்த இடங்கள் எதிர்காலத்தில் பக்தர்களின் தங்கும் வளாகங்கள் கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்ய தேவைப்படலாம் என்று கூறினார். சென்னை ஆவடி அருகே வள்ளலாரின் 200th ஆண்டு அவதார பெருவிழாவை முன்னிட்டு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹவுசிங் போர்டில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அனைத்து கருணை கப்பிள்ளை முன்னேற்ற பேரவை சார்பில் வள்ளலாரின் 200th ஆண்டு அவதார பெருவிழாவை முன்னிட்டு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆவடி லைன் டாக்டர் SKS மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் வள்ளலார் திருமகனாரின் அகவல் வாசித்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு SKS மூர்த்தி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இதில் திருப்பணி சபை தலைவர் குமார், செயலாளர் சத்யநாராயணன், பொருளாளர் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி முகமை அலுவலகத்தில் அமைச்சர் நாசர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பருவமழை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்தும் அணைகளை கண்காணிப்பது குறித்து அதிகாரிகளிடம் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், கிருஷ்ணசாமி உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் பயன்பாட்டு உளவியல் துறை சார்பில் உலக மனநல தினம் அனுசரிக்கப்பட்டது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் சிப்நாத் தீப் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி கலந்து கொண்டு துவக்கி வைத்து மனநல உதவி முக்கியத்துவம் குறித்த விளக்கம் அளித்தார். இதில் உதவி பேராசிரியரும் பயன்பாட்டு உளவியல் துறையின் தலைவருமான டாக்டர் ஷில்பா வீச்சின் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றத்தில் சுற்றுவட்டார இஸ்லாமிய நல சங்கம் மற்றும் உங்கள் நண்பன் அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆயிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற இலவச சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாமிற்கு பள்ளி தாளாளர் காஜா முயதீன் தலைமை தாங்கினார். இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக செங்குன்றம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம், சர்க்கரை பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றனர். இதில் இஸ்லாமிய சங்க தலைவர் பாபு, செயலாளர் அப்துல் கரீம், பொருளாளர் சேட்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் உயிரிழந்த கோவில் சைவ முதலை பக்தர்கள் அஞ்சலிக்கு பிறகு புதைக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் மூலவராக சாகர்கோடு மாவட்டம் அனந்தபுரா கிராமத்தில் உள்ள கோவில் கருதப்படுகிறது. இக்கோவிலில் குளத்தில் வசித்து வந்த சைவ முதலை உயிரிழந்தது. பொதுவாக முதலைகள் ஊன் உண்ணிகளாகும். ஆனால் இந்த முதலை கோவில் பிரசாதத்தை உண்டு சைவ முதலையாகவே இருந்து வந்துள்ளது. குளத்தில் உள்ள மீன்களை கூட இது உண்ணாது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். 75 வயதான இம்முதலை உயிரிழந்ததை அடுத்து கோவில் பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் பக்தர்களின் அஞ்சலிக்கு பிறகு சைவ முதலை ஆன்மீக முறைப்படி புதைக்கப்பட்டது. கோவை மாணவர்களை தோல் முனைவோர்களாக மாற்றும் முயற்சியில் KGISL கல்லூரியில் அஜில் இன்குபேஷன் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சரவணப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் KGISL கல்வி நிறுவனம் மற்றும் வி ஃபவுண்டர் சர்க்கிள் இணைந்து அஜில் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் தொடங்கியுள்ளனர். சுமார் 10,000 ஸ்டார்ட் அப்களுக்கு உதவி வகையில் ஒரு முறையான பாடத்திட்டம் மற்றும் திட்டத்தில் ஸ்டார்ட் அப் கட்டமைப்பை பற்றிய தொடர்புடைய தகவல்களை சேகரிப்பது
அதில் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். இதில் KGISL கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் அசோக் பக்தவச்சலம், அஜில் இன்குபேஷன் மையத்தின் தலைமை செயல் அதிகாரி சிவராகராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள அரசு கல்லூரியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளன. நல்லினம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கல்லூரியில் 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்லூரிகளில் பல மாதங்களாக மின்கட்டணம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்வாரிய அதிகாரிகள் கல்லூரியின் மின் இணைப்பை துண்டித்துவிட்டனர். இதனால் மாணவ மாணவிகள் தவித்து வருகின்றனர். இதன் மூலம் கல்லூரியில் மதியம் நடைபெறும் வகுப்பிற்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு தினக்கூலியாக 300 வழங்க வேண்டும், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து, 60 நிரம்பிய அனைவருக்கும் மாதம் 3000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களின் வீடு இல்லாதோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் நடந்த சாலை விபத்தில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல்லில் இருந்து ஒரே குடும்பத்தில் 4 பிள்ளையார்பட்டிக்கு சாமி தரிசனம் செய்ய காரில் சென்றனர். அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் திண்டுக்கல்லை நோக்கி வந்தபோது சிங்கமுனரி தீயணைப்பு நிலைய அருகே முன்னால் சென்ற வாகனம் திடீரென நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வாகனத்தின் மீது மோதாமல் இரு காரில் ஓட்டுநர் பிரேக் அடித்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே உள்ள பாலத்தின் விளிம்பில் மோதி கீழே தூக்கியது. காரில் சென்ற அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.